நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக உஷார்படுத்திய அமித்ஷா அவர்கள் இப்போ டெல்லி பாஜகவுக்கு நீண்ட நாளாக மனசில் ஒரு குறை இருக்குதுங்க. வட மாநிலங்களில் நம்ம வந்து கொத்தா நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆள்றோம், ஆனால் தென் மாநிலங்களில் கோட்டை விட்டுருமே. வட மாநிலங்களில் எப்படி அரசியல் பண்ணுறோமோ அதே மாதிரி தானே தென் மாநிலங்களில் அரசியல் பண்ணுறோம். வட மாநிலங்களுக்கு எப்படி நம்ம நலத்திட்டங்களை கொடுக்குறோம், நிதியை ஒதுக்குறோமோ அதே மாதிரி தானே தென் மாநிலங்களுக்கும் சரிசமமாக பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது தென் மாநிலங்களில் நாம் ஏன் கோட்டை விடுறோம்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வட மாநிலங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வெற்றி பெறணும், தென் மாநிலங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு வெற்றி பெறணும். எல்லா மண்டலத்திலையும் பெரிய அளவில் வெற்றி பெற்று கடந்த காலங்களை விட அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால்தான் துணிச்சலான முடிவுகள் எடுக்க முடியும். அதனால் தென் மாநிலங்களில் எப்படி தான் இருக்குது பாஜகவுடைய செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷார்படுத்தியிருக்கின்றாங்க உளவுத்துறையை. ஏன்னா புதிய நிர்வாகிகளை தென் மாநிலத்துக்கு போட்டிருக்கோம், இந்த முறை எப்படி இருக்குதுன்னு பார்த்து வாங்கப்பா அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு உளவுத்துறை கிட்ட அமித்ஷா அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். பிரசாந்த் கிஷோர் பாண்டே இருக்கார் பாருங்க, அவருடைய ரிப்போர்ட்டை விட உளவுத்துறை ரிப்போர்ட் ஆனது பக்காவாக இருக்கும். பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து பணத்துக்காக பாதகமான இடத்த கூட சாதகமான இடங்களாக அறிவித்துட்டு காசு வாங்கினு அவர் போயிடுவார். ஆனால் உளவுத்துறை பாதகமான இடங்களை சாதகமான இடங்களாக சொல்லிவிட்டு போயிட முடியுமா? எங்கே போக முடியும்? டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை பாயாதான். அதனால் உளவுத்துறை ரிப்போர்ட் என்பது பக்காவாக இருக்குமா? ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது வேண்டுமானால் பாண்டே ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது உளவுத்துறை ரிப்போர்ட் தானே நமக்கு நம்பிக்கைக்குரியது. அதனால் தென் மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் உளவுத்துறை வைத்து ரிப்போர்ட் எடுத்திருக்கின்றாராம். அந்த ரிப்போர்ட்டை வைத்துத்தான் தென் மாநிலங்கள் இருக்கின்ற தலைமையாளர்களுக்கு உஷார்படுத்தியிருக்கின்றாராம், யோ நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ உளவுத்துறையானது என்ன ரிப்போர்ட் தந்திருக்கிறது, எதற்காக உஷார்படுத்தியிருக்கின்றார், அதோட அமித்ஷா அவர்களுக்கு ஏதாவது நம்பிக்கை பிறந்திருக்கிறதா, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல் முதலாக அமித்ஷா அவர்கள் வந்து உளவுத்துறை மூலமாக ஆராய சொன்னது தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மீது நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வந்து உளவுத்துறையானது தெரிவித்திருக்குதாமே. தமிழ்நாட்டை தாண்டி அண்ணாமலைக்கு நல்ல செல்வாக்கு கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவிலே இருக்குதாமே. லேட்டஸ்ட்டாக நம்ம அண்ணாமலை அவர்கள் தெலுங்கானா போயிருந்தார் தெரியுமா? அப்படி தெலுங்கானா போயிருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியினுடைய ஊழல் புகார்களை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக தெலுங்கானாவில் இருக்கின்ற பாஜக கட்சி தலைவர் பாண்டே சஞ்சய்குமார் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் நம்ம அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது அந்த தெலுங்கானாவில் இருக்கின்ற பாஜக தொண்டர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலையை பார்த்து அண்ணாமலைன்னு சொல்லலையாமே, சிங்கமலை சிங்கமலை என்று தான் சொன்னாங்களாம். ஏன்னா கர்நாடகா சிங்கம் என்று சொன்னாங்க இல்லையா, அதனால் சிங்கமலை சிங்கமலை என்று கோஷமிட்டார்களாம். அதோட தெலுங்கானாவினுடைய பாஜக தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் இல்லையா, அதற்காக நன்றி சொன்னார். டிஆர்எஸ் கட்சியினுடைய அவலங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற மாநாட்டில் வந்து எங்களை வாழ்த்தியதற்காக சிங்கமலை அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று சொன்னாராம். ஸோ தமிழகத்தை தாண்டி அண்ணாமலைக்கு தெலுங்கானாலும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குதா? அதாவது கர்நாடகாவில் வேலை பார்த்தாரு, அது கர்நாடக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கலாம், ஆனால் தெலுங்கானாவில் என்ன வேலையாக பார்த்தாரு. ஸோ அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் தமிழகத்தை தாண்டி கவனிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம். ரெண்டாவது, அதிமுகவை மிஞ்சி அரசியல் செய்கின்றார் அண்ணாமலை. தமிழகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் முதன்முறையாக மாநில அரசாங்கத்தினுடைய கருத்துக்கு கொண்டு செல்வதும் மக்கள் முன்னாடி வைப்பதும் பாஜகவா இருக்கின்றது, அதுவும் அண்ணாமலை இருக்கின்றார். அதனால நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% அண்ணாமலை மீது நல்ல திருப்தி ஏற்பட்டிருக்குதான். அதனை தாண்டி 100% வந்து ஆளுங்கட்சியை மையப்படுத்தி அரசியல் செய்வதன் காரணமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை திமுக பாஜக என்று மாறி இருக்கிறதாம். அதுவே வந்து அமித்ஷா அவர்களுக்கு கூடுதலான தெம்பை கொடுத்திருக்கிறதாம். சரி, எந்தெந்த மாதிரி விஷயங்களில் அண்ணாமலை அவர்கள் அரசியல் செய்வது அமித்ஷா அவர்களுக்கு பிடித்திருக்குது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மதம் தொடர்பான விஷயங்கள், ஆளுநர் அவர்களுடைய விஷயம், ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அமித்ஷா அவர்களுக்கு வந்து திருப்தியை தந்திருக்கிறதாம். அமித்ஷா உளவுத்துறை ரிப்போர்ட்டையும் தாண்டி நேரடியாகவே தமிழகம் வந்து பாண்டிச்சேரி போனார் பாருங்க. அப்பொழுது பார்த்தாராம் அந்த துணிச்சலான அந்த அவருடைய பார்வையும் அவருடைய பேச்சும் தன்னம்பிக்கை தருகின்ற அவருடைய செயல்பாடுகளும் அதனை தாண்டி ஆளுங்கட்சியினுடைய ஊழல்கள். அட, ஆட்சிக்கு வந்து 10 மாதம்தான் நிறைவடைஞ்சிருக்குது, 11வது மாதம் போயிட்டு இருக்குது, அதற்குள்ளாக ஆளுங்கட்சி பதில் சொல்கின்ற இடத்துக்கு அண்ணாமலை அவர்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கின்றார் ஆளுங்கட்சி ஊழலை பகிங்கரப்படுத்தி. ஸோ அமித்ஷா அவர்களுக்கு கூடுதலான தெம்பை தந்திருக்குதான்.
அமித்ஷா அவர்களுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவோம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்கின்றார். ஆனால் சட்டமன்ற தேர்தலை குறிவைப்பதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலை குறிவைக்க வேண்டும். குறைந்தது தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்லையும் பாஜக தன்னுடைய சொந்த செல்வாக்கில் 5 இடங்களாவது வெற்றி பெற வேண்டும். அதற்கான காய் நகரத்தில் செய்யுங்க. 5 இடங்களை வெற்றி பெற்று காட்டினால்தான் நாம் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறோம் அப்படின்ற நம்பிக்கையே ஏற்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னதாக செய்தி கிடைக்கிறது. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தெலுங்கானாவில் வந்து பாண்டே சஞ்சய் குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் பிரஜா சங்கதரா யாத்திரையை தெலுங்கானாவுடைய பாஜக கட்சி தலைவர் வந்து தெலுங்கானா முழுவதும் நடத்திட்டு இருக்காராம். அதன் மூலமாக சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் தயாராகிட்டாராம். ஸோ அதே போன்று தமிழகத்திலும் ஒரு ரத யாத்திரையோ அல்லது அரசியல் பிரச்சார யாத்திரையோ ஒன்று அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றாராம். அப்பொழுது தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 5 இடங்களாவது கைப்பற்ற முடியும், அடுத்த கட்டமாக முதலமைச்சர் வேட்பாளராக துணிச்சலாக அறிவிக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட அமித்ஷா அவர்கள் சுட்டியே காட்டியிருக்கின்றாராம். உளவுத்துறையானது ஒரு விஷயத்தை வந்து பட்டவர்த்தனமாக அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்குதான். முதலாவதாக உளவுத்துறை சொல்லியிருப்பது, தமிழகம் மற்றும் தெலுங்கானாவில் மக்கள் மனங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது பாஜகவுடைய அரசியல் என்று சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாக தெலுங்கானாவில் ஆர்டிஎஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி மாறி மாறி ஆட்சிப்படுத்துக்கு வந்து தெலுங்கானா முன்னேறலை, நம்ம கையில் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கின்றார்களாம். அதே மாதிரி தான் தமிழகத்திலையும் அதிமுக திமுக என்று மாறி மாறி வந்து தமிழகத்தில் முன்னேற்றம் ஒன்றும் கிடையாது, நம்ம கையில் ஒன்றுமே கிடைக்கலப்பா, ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தேர்தல் அறிக்கையாக என்னென்னவோ சொல்கிறாங்க ஆனால் நம்ம கைக்கு வந்து சேரலையே அப்படின்னு தமிழகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குதான் அண்ணாமலையுடைய அரசியலும் சரி, தெலுங்கானா பாஜக தலைவர்களுடைய அரசியலும் சரி. சரி, எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது என்று சொல்லுகின்ற போது ஒரு பெரிய அளவு மாற்றம் எல்லாம் கிடையாது. ஆனால் கடந்த காலங்களை விட இப்பொழுது நல்ல மாற்றமானது ஏற்பட்டிருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நகராட்சி தேர்தலில் பாஜகவானது தனித்து நின்றது. இப்படி தனித்து நின்றது அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாடு பாஜக கட்சிக்காரர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய சொந்த செல்வாக்கிலே 5 இடங்களை வெற்றி பெறுவோம் என்ற ஒரு எண்ணமானது உருவாகியிருக்குது. அது அப்படியே நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிங்க, தவற விட்டுறாதீங்க அப்படின்னு உஷார்படுத்தியிருக்கின்றாராம். அதனை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டம், இந்த ப்ராஜெக்டில் அண்ணாமலை அவர்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்காராம். என்ன தெரியுமா, அதிமுக திமுக மதிமுக தேமுதிக இப்படி பல கட்சிகள் இடத்துல பல பேரும் அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அந்த அதிருப்தியாளர்களை தினந்தோறும் 2 பேரை அண்ணாமலை அவர்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருக்காராம். இது என்னையாது, திமுகவுக்கு பிறகு ஆட்சியில் அதிமுக தான் வரும் என்று நினைக்கின்ற தமிழகம் போன்ற இடத்துல, தெலுங்கானாவில் டிஆர்எஸ் கட்சிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்ற நிலை இருக்கின்ற பொழுது இந்த 2 கட்சிகளில் தான் மாறி மாறி போய் கட்சி நிர்வாகிகள் அதிருப்தி இருந்தால் சேருவாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் தவிர்த்து விட்டு பாஜகவில் வந்து மதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள், தேமுதிகவுடைய அதிருப்தியாளர்கள், அதிமுக அதிருப்தியாளர்கள், முன்னாள் சட்டமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மகன்கள் இப்படி மாறி மாறி அண்ணாமலையுடைய தலைமையிலும் தெலுங்கானாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தலைமையிலும் நிறைய பேர் வந்து இணைவது கண்டிப்பாக தெலுங்கானாவிலும் தமிழகத்திலும் நல்ல மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நிறைய பேரும் பாஜக கட்சியில் வந்து இணைகின்றார்கள். இதை கைவிட்டக்கூடாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றாராம். உளவுத்துறையும் இதை தான் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறதாம். ஸோ உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளும் அண்ணாமலை தந்த ரிப்போர்ட்டும் 100% பொருந்தி போவதனால எப்பா இப்படியே வந்து ஜாக்கிரதையாக வந்து அரசியலை நகர்த்திக்கிட்டு போங்க, எந்த ஒரு சர்ச்சைக்கும் இடமளித்து விடாதீர்கள். அதாவது ஆளுங்கட்சியை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணுறோம் என்ற விஷயத்தை கவனத்துடன் வந்து கையாளுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம். கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களை மட்டுமே வந்து கொத்தம் அள்ளி கொண்டிருந்த பாஜக தென் மாநிலங்களும் அள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யுது. அதுக்கு உளவுத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியிருப்பதன் காரணமாக இன்னும் கூடுதலான பொறுப்புகள் அண்ணாமலையுடைய தலையில் விழுந்திருக்கிறது. இனி அரசியல் வேகமானது தமிழகத்தில் அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க. அரசியல் தட்பவெப்பமானது இந்தியா முழுவதும் மாறி இருக்குது. மோடி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு தயாராகிட்டார். இதற்கு முன்பெல்லாம் வந்து எந்த ஒரு மாநில முதலமைச்சர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்க மாட்டார். என்ன ஆலோசனையில் பிரதமர் மோடி அவர்கள் ஈடுபடுகின்றாரோ அந்த ஆலோசனை மட்டுமே நடத்துவார், அதற்கான வழிகாட்டு நெறிமுறை மட்டுமே சொல்லுவார். ஆனால்
ரெண்டு நாளைக்கு முன்பாக கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதை பற்றியும் அதிகரிக்கின்ற கொரோனாவுகளுக்கு என்ன நடவடிக்கை நம்ம எடுக்கணும் என்பதை பற்றியும் ஆலோசனை நடத்துகின்ற பொழுது பெட்ரோல் டீசல் மீது இருக்கின்ற செஸ்வரியை தவிர்த்து கலால் வரியை குறைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பது இவரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாருப்பா அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்களும் சந்திரசேகர ராவ் அவர்களும் உத்தவ் தாக்கரே அவர்களும் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கின்றார்களாம். ஸோ டெல்லி பாஜகவும் மோடி அவர்களும் 2024 குறிவைத்து அரசியல் செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அண்ணாமலை மட்டும் கோட்டை விட்டுருவாரேண்ணா, அவரும் செய்து முடிப்பார், கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், எதிர்பார்த்து காத்திருப்போம்.